யாழ்ப்பாணம் நயனாதியில் அமைந்துள்ள நாகதீப ரஜமகாவிகார விகாரதிபதி நவதகல பதும கீர்த்தி திஷ்ய நாயக தேரர் நயனாதிப்புக்கு வந்து 50வது ஆண்டுகள் நிறைவடைந்தமையை முன்னிட்டு சர்வ மதங்களின் பங்கேற்புடன் கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது. நயனாதிப்பு மேகலை அரங்கத்தில் நேற்று புதன்கிழமை காலை 9 மணியளவில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இலங்கையின் 4 பிரதான பௌத்த பீடங்களின் தீரர்கள் மற்றும் நயனாதிவனாக விசுவியம்மன் ஆலய பிரதமர் உள்ளிட்ட சர்வமத தலைவர்களின் பங்கேற்புடன் நாகதீப ரஜமக விகாரை விகாரதிபதி நவதகல பதுமக்கிசநாயக தேரர் நிகழ்விடத்துக்கு அழைத்து வரப்பட்டார். விகாரையில் இடம்பெற்ற பூஜைகளுடன் விழா நாயகனான விகாரதிபதி நவதகல பதுமக்கிசநாயக தேரரை தமிழ் அரசரை சேர்ந்த கண்ணீர் மண்டபத்திற்கு செங்காவை கேட்டு அழைத்து செல்லப்பட்டார். அதன்போது வீதியிலும் மரங்களிலும் மாணவர்கள் பொதுமக்கள் பலர் கூட்டி விகாரதிபதிக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்வில் நூற்றுக்கணக்கான பௌத்த பிக்குகள் நயனாதிப்பு மக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நயனாதிப்பு மண்ணில் சேவை புரிய தனது 11வது வயதில் தடம் பதித்த நவதகல பதுமக்கிர்த்தி திஷ்ய நாயக தேரர் 50 வருடங்களாக நயனை மண்ணுக்கும் மக்களுக்கும் ஆற்றி வரும் பெரும் சேவையை கௌரவிக்கும் வகையில் நயனாதிப்பு மக்களால் குறித்த நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டது. ஒற்றுமையாக ஒரே உறவுகளை முதலில் தொடக்க உரையாற்றுமாறு அவருடைய பெரிய உதவியானது நாடு யாழ்ப்பாணம் நயனாதிப்பு என்கின்றனுடைய தர்ம சிந்தனை எப்படி இருக்கின்ற இந்த யாழ் மாவட்டத்தை கட்டியாளுவது மாத்திரமல்ல இலங்கைக்கு எங்களுடைய வயதில் ஒரு 5 அல்லது 9 எங்களுடைய வயதிலே இருந்து எனிசா வெடி காலையாக நம்ம கண்ணினே அப்படி ஆசீர்வாத கரணமா அப்படின்னு சுவிசேஷி சரித்திர கேட்டியதாய் அப்பந்து நாகினத்தியன்னு நிபந்து ஆகாரின் விரும்பிய ஒருவராகவே எங்களுடைய தீரர்களை நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம். இந்த பாடசாலையிலே கல்வி கற்று வீதி புரியாத சேவைகளாக இந்த நயனாதிபனுடைய வரலாற்றிலே என்றும் நிலைக்களனாக நிலைத்திருக்கும் என்ற ஆனால் இவற்றை நாங்கள் இந்த நைனி மண்ணிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்திய என்ற வகையிலே ஒரு உதாரணம் அக்கிராசன் மன்னனின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து வணக்கம் செலுத்தும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. நேற்றைய தினம் புதன்கிழமை காலை 9 மணிக்கு அக்ராயன் சந்தியில் அமைந்துள்ள அக்கிராசன் மன்னனின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து வணக்கம் செலுத்தும் நிகழ்வும் பொங்கல் நிகழ்வும் நடைபெற்றுள்ளது. இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் இடம்பெற்றது. நிகழ்வில் கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சத்தியத்தின் வழியிலான சாட்சியை இந்த மண்ணிலே ஆற்றியிருந்தார். அதனால்தான் பல்லவராயன் அக்கராயன் பண்டாரவன்னியன் போன்ற மன்னர்களுடைய வரலாறுகள் எங்களால் திரும்ப திரும்ப உச்சரிக்கப்படுகிறது. வன்னி மண்ணிலே இருந்தால் அவர்கள் இந்த மண்ணை ஆண்டார்கள். இந்த மண்ணிலே தங்களுடைய
வாழ்க்கை காலத்தில் ஒரு சிறப்பான நீதியான அரசாட்சியை வழங்கியிருந்தார்கள் என்பதை அது தெளிவாக எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறது. அத்தோடு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். தமிழர்களுடைய வரலாற்றிலே அவர்கள் மிகப்பெரிய தடைகளை உடைத்து தங்களுடைய சுதந்திர வேள்வியிலே வரலாற்று சாதனை ஒன்றை புரிந்த நாளாக இன்றைய ஜூலை 5ஆம் தேதி கொள்ளப்படுகிறது. தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் முதலாவது கல்லூரி பில்லர் அவர்கள் நெல்லியடியிலே கூடி குழுமியிருந்த ஆக்கிரமிப்பு இராணுவத்துக்கு எதிராக ஒரு லொரியிலே சென்று அந்த தாக்குதலை நடாத்தி மிகப்பெரிய வரலாற்று சாதனையை ஏற்படுத்திய உலகப்பந்திலே ஒரு அடையாளத்தை தந்த வரலாற்று நாளாக இன்றைய ஜூலை 5ஆம் தேதி கொள்ளப்படுகிறது. அந்த நாளையும் நாங்கள் நினைவு கொள்ளுகின்ற மனதிலே நிறுத்துகின்ற இந்த நேரத்திலே எல்லா வணக்கங்களையும் ஒன்று சேர அக்கிராசம் அண்ணனுடைய நாளும் கரும்புலிகளாக இந்த மண்ணிலே எங்களுக்கு விடிவு தந்த தங்களுடைய பெயர் சொல்லாமல் முகவரி சொல்லாமல் இந்த மண்ணுக்காக இன்றும் மறைந்து அடையாளப்படுத்தப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நினைக்கின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதனால் இது ஒரு முக்கியத்துவமான நாள். இன்று அரசியலிலே பல்வேறுபட்ட மாற்றங்கள் இருக்கலாம். ரணில் விக்ரமசிங்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் ஒரு பேச்சுவார்த்தை என்கிற மாயைக்குள் தமிழர்களை இழுத்துச் சென்று அரசியல் தீர்வையும் வழங்காமல் அவர்களுக்கான நியாயமான உரிமைகளையும் மதிக்காமல் காலத்தை இழுத்தடித்து செல்லுகின்ற ஒரு கைங்கரியத்தை அவர் இந்த உலகத்தையும் ஏமாற்றி தமிழர்களையும் ஏமாற்றி செய்கின்ற இந்த நாளாகவும் இன்றைய நாட்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அரசியல் ரீதியாக தமிழர்கள் ஒற்றுமையாக பலமாக தாங்கள் ஒரு அணியாக இருக்க வேண்டும் என்கிற அந்த சந்தர்ப்பமும் சூழலும் தமிழர்களினுடைய கதவுகளை தட்டுகிறது. நாங்கள் எவ்வளவுதான் கருத்து வேறுபாடுகள் எங்களுக்குள்ள எவ்வளவு பிளவுகள் இருந்தாலும் தேசிய அரசியலில் தமிழ் தேசிய அரசியலில் ஒன்றாக ஒன்றிணைந்து ஒரு செய்தியை சொல்ல வேண்டிய தேவைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ரணில் விக்ரமசிங்கம் போன்றவர்கள் ஏதோ புதிதாக கண்டுபிடித்தது போல தமிழர்கள் எல்லாம் ஒன்றா வாருங்கள் நாங்கள் அரசியல் தீர்வை தருகிறோம் என்ற அந்த பசப்பு வார்த்தைகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அவ்வாறான அரசியல் தலைவர்கள் நீண்ட காலமாக இவ்வாறான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் இந்த மண்ணில் பலமாக இருந்தபோது தமிழீழ விடுதலை புலிகளுடைய கோரிக்கை தான் அது தமிழ் மக்களுடைய கோரிக்கை இல்லை என்று அதனை மாற்றியமைத்தவர்கள் இப்பொழுது தமிழர்களால் வாக்களிக்கப்பட்டு ஜனநாயக முறையில் தெரிவு செய்யப்பட்ட தமிழர் பிரதிநிதிகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிற பொழுது அது தமிழ் மக்களுடைய கருத்தல்ல அது எம்பிமாருடைய கருத்து என்று இவ்வாறு சிங்களம் பேசுகின்ற இனவாத பௌத்த சிந்தனாவாதிகள் தங்களுடைய அந்த பேரின சிந்தனைக்குள் இருந்து மாறாமல் எப்பொழுதும் இந்த கருத்துக்களையே விதைத்து கொண்டிருப்பார்கள். அவ்வாறானவர்களுக்கு மத்தியில்தான் ஒரு நீண்ட கால வரலாற்றை கொண்ட இந்த மேதானந்த தீரரை கூட நாங்கள் இந்த இடத்திலே ஒரு வரலாற்றை சொல்ல வேண்டும். பௌத்த மதம் இந்த மண்ணுக்கு வர முதலே இந்த மண்ணை ஆண்ட மன்னர்கள் இந்த மன்னர்களுடைய வரலாறுகள் இங்கு ஈழத்தமிழர்கள் வாழ்ந்ததுக்கான வரலாறுகளை அவர் முதல் தேடி படிக்க வேண்டும். இவ்வாறானவர்கள் மதத்தையும் தங்களுடைய சிங்கள பௌத்தத்தையும் வைத்துக்கொண்டு இன்னும் இன்னும் இனவாதத்தை தூண்டி நிற்கிறார்கள். இவ்வாறானவர்களுக்கு எதிராகவும் தான் அவருடைய கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் வகையிலும் தான் எங்களுடைய இந்த வணக்க முறைகள் அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த நாட்கள் மிக முக்கியமானவை. நாங்கள் மனதிலே ஆயிரம் ஆயிரம் எங்களுடைய உறவுகளை உயிர்களை நினைக்கின்ற நாள். பல பேருடைய பெயர்கள் தெரியாமல் முகங்கள் தெரியாமல் முகவரிகளை சொல்லாமல் நாங்கள் வணங்குகிறோம். அவ்வாறான அந்த முகம் தெரியாத கரிய வேங்கிகளுக்காக நாங்கள் வணக்கம் செலுத்துகின்ற நாளும் அதே காலத்தில் எங்களுக்காக வாழ்ந்து இந்த மண்ணின் இறமையை எங்களுக்கு எடுத்து தந்த மூதாதையர் எங்களுடைய பாட்டன் கொப்பாட்டன் மதிப்பார்ந்த அக்கிராச மன்னனுடைய காலங்களையும் நாங்கள் நினைவில் கொண்டு இந்த நாளை நினைவில் கொள்கிறோம். ராணுவத்தால் பெண் தலைமத்துவ குடும்பம் ஒன்றுக்கான வீடு அமைத்துக் கொடுப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. சின்னையா மகன் ஜோஜ் அருள்ராஜ் அவர்களின் நினைவாக சின்னையா தபிசா வன்னியை 4வது சிங்கப்படை பிரிவின் முழுமையான ஆளணி கட்டுக்கால உதவியுடன் குறித்த வீடு அமைக்கும் பணிகள் இன்று அல்வாய் மேற்கு தமையம்பலம் கிராமத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. கணவனை இழந்த நல்லையா சுதர்சினி அவர்களுக்கு நேற்றைய தினம் குறித்த வீடு அமைப்பதற்கான நாள் கல் நாட்டும் நிகழ்வு 4வது சிங்கப்படை பிரிவின் தளபதி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக கட்டைக்காடு 55வது படைப்பிரிவின் தளபதி மேஜர் ஜெனரல் பிரசன்ன குணரட்ன, சிறப்பு விருந்தினராக பருத்தித்துறை பிரதேச செயலர் ஆசிரி கௌரவ விருந்தினர்களாக பருத்தித்துறை உதவி போலீஸ் அத்தியட்சகர் பருத்தித்துறை பொது வைத்தியசாலை மருத்துவர் உமாசுதன் வன்னியைட் ஒருங்கிணைப்பாளர் ஜெகநாதன் பருத்தித்துறை போலீஸ் நிலைய பதில் பொது அதிகாரி சேந்தன் மற்றும் 55வது படைப்பிரிவு தளபதி பிரிகேடியர் ஜூட் காரிய கரவண மற்றும் ராணுவ அதிகாரிகள் கிராம சீவகர்கள் பிரதிசீல அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். துறை போலீஸ் பொறுப்பதிகாரி திரு இளங்கோகோன் அவர்களையும் வன்னி வைத்தியர் திரு உமாசுதன் கதிரமலை அவர்களையும் பருத்தித்துறை இங்கு வந்திருக்கும் ராணுவ அதிகாரிகள் ராணுவ வீரர்கள் உத்தியோகர்கள் மற்றும் ஆர் அஜித் அமுத்தாவசன் சபமணி
பனஸ் பசன பாபல சேனாங்கே சேனாங்காதிபதி மேஜர் ஜெனரல் பசன குணரத்னோ ஜெயானே வெடிவல் ஸ்தானாதிபதி சேன்ரன் மகதா பனஸ் பசன சேனாங்கே இன்றைய தினம் இங்கே இடம்பெறுகின்ற இந்த நட்காரிய செயற்பாட்டை அறிவிக்கும் முகமாக நாங்கள் எல்லோரும் இறைவனை பிரார்த்தித்து தோங்குவோமாக. அந்த வகையிலே ஓம் கஜானனம் சந்திரசமானவர்ணம் சுபதந்த பாசாங்குசலட்டு காணி கஸ்தயிரததானம் கமலாசனஸ்தம் விக்னேஸ்வரம் நௌமி சதா பிரசன்னம். எல்லாம் வெல்ல வினாபிரம்மனை வணங்கி இந்த சிறந்த நல்ல செயற்பாடு ஆரம்பிப்போமா. அலி ஆமே. அன்பாந்தவர்களே, மனிதர்களாகிய நாங்கள் ஒருவர் மற்றொரு மீது இருக்கின்ற அன்பு கரிசனை இவற்றினுடைய அடையாளமாக இந்த பிரதேசத்திலே வாழுகின்ற நம்முடைய சகோதரி சுதாண்டினி அவருடைய குடும்பம் அவர்கள் சிறப்பான முறையிலே வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த முயற்சி இலங்கை இராணுவ பிரிவினர்களாலே மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த நல்ல ஒரு காரியத்தை இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் ஆரம்பிக்கும்போம். கிறிஸ்துவே எங்களுடைய வாழ்வின் மூலக்கல்லாக தொடக்கக்கல்லாக இருக்கிறார். அன்பை மையமாக கொண்டவர், அவருடைய ஆசீர்வாதம் அன்றும் இங்கே இருக்கவும். இதை முன்னெடுத்து செல்லுகின்ற இலங்கை இராணுவ பிரிவினுடைய 55 அதன் கீழ் இருக்கின்ற 55 1551 இவர்கள் எல்லாரையும் இறைவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டுவோமாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் இந்த கட்டிட வேலையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அடிக்கல் நாட்டியத்தினுக்காக 55வது படைகளின் சேனாதிபதி மேஜர் ஜெனரல் பிரசன குணரத்ன சிறிஸ் அதிகாரி அவர்களுக்கும், பருத்தித்துறை பிரதேச செயலாளர் அவர்களுக்கும், திரு ஜெகநாதனையா அவர்களுக்கும், குடும்பத்தினர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு ஆராதனையா